Hi friends, welcome to Akshaya.com. In this video, we have a super crispy evening snacks. So, we have a little bit of a செத்திட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமத்தை அப்படியே சேக்காம கையில சேர்த்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கங்க அப்பதான் நல்லா நுணுங்கி நல்ல மணமாவும் சாப்பிட நல்ல சுவையாவும் இருக்கும் நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து ரெசிபி செய்ய போறோம் அதனால நான் இன்னைக்கு ஓமம் சேர்த்திருக்க மாவுல இப்ப இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊத்திக்கலாம் சமையல் எண்ணெய் ஊத்தி பிசைறப்ப நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் பை எண்ணெய் சேர்த்ததனால கொஞ்சம் உருண்டை உருண்டைகளா இருக்கும் அதை எல்லastype உடைச்சி விட்டு மாவோட நல்லா கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இறுக்கமா பிசைஞ்சிக்கலாம் இது மாதிரி மாவு நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சிட்டு இத அப்படியே ஒரு ப்ளேட் போட்டு மூடி வெச்சிரலாம் ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நல்லா சாஃப்ட்டாவும் திரட்ட ஈஸியா இருக்கும் இப்போ இதோட சேர்த்து செய்யிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வெச்சு தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை இது மாதிரி மேஷரால மசிச்சி விட்டு எடுத்துக்கலாம் கையாலி மசிச்சிக்கலாம் நீங்க மேஷர் இல்லாட்டி சின்ன கட்டிகள் கூட இல்லாம நல்லா மசிச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்ச பிறகு இப்போ இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி கூடவே ஃப்ரெஷான கொத்தமல்லி இலைகள் பொடியா கட் பண்ணி சேர்த்துங்க சேர்த்து உருளைக்கிழங்குல நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கலாம் மசாலாலாம் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்துக்கங்க இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கலந்துக்கலாம் மசாலாவெல்லாம் நல்லா கலந்த பிறகு இது மாதிரி கொஞ்சமா எடுத்து உருண்டையா உருட்டி உள்ளங்கையில வச்சு நல்ல தட்டையா தட்டிக்கலாம் இது மாதிரி நல்ல மெலிசா தட்டிட்டு இப்போ இது உள்ள வைக்கிறதுக்கு இது மாதிரி சீஸ் ஷீட் இருந்தனா எடுத்துக்கங்க அத ரெண்டா கட் பண்ணி இது மாதிரி மடிச்சு விட்டு நம்ம தட்டி வெச்ச உருளைக்கிழங்கல நடுவுல வெச்சி அப்படியே ஒன்னு சேர்த்து கவர் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சீஸ் ஷீட் இருந்தனா எடுத்து சேர்த்துக்கங்க அப்படி இல்லாட்டி பரவாயில்லை வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே கூட நீங்க உருட்டி எடுத்து ஸ்டஃப்பிங்கா வைக்கலாம் குட்டீஸ்க்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சீஸ் வச்சு செஞ்சிருக்கேன் இது மாதிரி எல்லாத்திலுமே சீஸ் உள்ள வெச்சி உருண்டையா உருட்டி ப்ளேட்ல மாத்தி வெச்சிக்கலாம் நம்ம ஸ்டஃப்பிங்க்கே ஈஸியா இருக்கும் இப்ப பிசைஞ்சி மூடி வெச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் மாவு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஊறி நல்லா சாஃப்ட்டா இருக்கு இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க இது மாதிரி நல்லா பிசைஞ்ச பிறகு இப்ப இதில இருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸ்க்கு உருண்டை எடுத்து உருட்டி எடுத்து வெச்சிக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ இத திரட்டறதுக்கு மணை எடுத்துர்க்கேன் அதல கொஞ்சமா கோதுமை மாவு தூவிட்டு நல்லா பிரட்டி எடுத்து சப்பாத்திக்கு திரட்டற போல திரட்டிக்கலாம் ரொம்ப பெருசா திரட்டாம ஃபர்ஸ்ட் இது மாதிரி சின்னதா திரட்டிக்கங்க திரட்டிட்டு இப்போ இது மேல chili flakes கொஞ்சமா லைட்டா தூவிடலாம் அப்பதான் மாவுலயும் கொஞ்சம் ஸ்பைசியா காரமா இருக்கும் இது கூடவே ஃப்ரெஷான கொத்தமல்லி இலைகளை பொடியா கட் பண்ணி சுத்தியும் பரவலா தூவிட்டு அப்படியே கையால வச்சு பிரஸ் பண்ணிட்டு இப்ப குழம்பியால திரட்டிக்கலாம் சப்பாத்திக்கு திரட்டற மாதிரி கொஞ்சம் திக்காலா இல்லாம நல்லா மெலிசா இது மாதிரி திரட்டி எடுத்துக்கங்க இப்ப இத ரவுண்டா கட் பண்றதுக்கு இது மாதிரி டப்பா மேல் மூடி இல்லட்டி குட்டி டிபன் பாக்ஸ் இருந்தா கூட எடுத்துக்கங்க எதால கட் பண்ணா ரவுண்டா வருமோ அதால கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்ப நான் 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் பாருங்க ரவுண்டா கட் பண்ணது ஈஸியா வருது பாருங்க இப்ப கட் பண்ணிட்டு எஸ்டா இருக்க மாவை எடுத்துறலாம் அதையும் திரும்ப திரட்டி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பீசஸை இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி திருப்பி போட்ட பிறகு இப்போ இதில் நம்ம சீஸ் வச்சு உருட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு உருண்டையை நடுவில் வச்சிடலாம் எல்லாத்துலேயுமே இது மாதிரி நடுவில் வச்சிடுங்க வச்சுட்டு இப்போ மாவோட ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உள்ள வச்ச உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா மாவோட ஓரங்களை நல்லா அழுத்தி சீல் பண்ணிடுங்க இது மாதிரியே எல்லாத்தையுமே சீல் பண்ணி எடுத்துக்கங்க உள்ள வச்ச ஸ்டஃபிங் வெளியே வரவே இல்லை பாருங்க
இது மாதிரி மாவு எல்லாத்தையும் திரட்டி உள்ள உருளைக்கிழங்கு சீஸ் பாலை வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அதிக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறது இல்லை. இது மாதிரி பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிலே நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக கிடைக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கொஞ்சமாக பணியாரக்கல்லில் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விடுங்க. பாருங்கள் நல்லா மேலே செவந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது மாதிரியே திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நல்லா மேலெல்லாம் கிறிஸ்பியாக செவந்து பொன்னிறமாக இருக்குது பாருங்கள். அதிக எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாதவங்க இது மாதிரி ஈஸியான மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். பாருங்கள் எல்லா சைடுமே நல்லா செவந்து கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதம் உள்ளதையும் இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங் டீ காஃபியோட சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுங்க. 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வச்சு இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இதை அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். பாருங்கள் நான் சுட சுட இப்போ ஒன்று புட்டு காட்டுறேன். உள்ளே வச்ச சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.